ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வ்ளாக் வந்து அம்மா வீட்டு வ்ளாக் தான். இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ நான் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். காலையிலே மகாமகியை வந்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு. காலையிலே சதீஷ் கொண்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிராண்டோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்ப வேண்டியது இருந்துச்சா, அதனால வந்து இருந்து வீடியோஸ் எடுத்துட்டு இப்போ தான் அனுப்பிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அநேகமாக சண்டே வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸோ கிச்சன் லஞ்சு எல்லாமே முடிச்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அம்மா வீட்டுக்கு ரெடி இப்போ கிளம்ப வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், ஒரு பிக் ஷாப் நிறைய கருவேப்பிலை. இங்கே மரம் எடுத்தோம்ல, அதுலேருந்து அம்மாவுக்கு வந்து நிறைய கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் அஞ்சனாவுக்கு வந்து இனி நிறைய தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து இதை வந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து அங்கே போயிட்டு நான் வந்து வ்ளாக் எடுக்கிறேன். ஹாய், என்ன வேணும்? கருவேப்பிலை இந்த உனக்கு பை நிறைய கொண்டு வந்தாச்சு, சந்தோஷம் தானே? வந்தோடனே என்ன கேட்கல, கருவேப்பிலை தானே உனக்கு வேணும்? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதுல நிறைய கருவேப்பிலை இருக்கு, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நடந்துட்டு இருக்க. யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்க? யாரோ பேசிட்டே இருக்கா கொரோனா பத்தி? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வந்தாச்சு சதீஷ தான் வந்தாச்சு. மகி யார் வந்திருக்காமா? அப்பா வந்தாச்சு. போய் பாரு போ அப்பாவ. எங்க போற நீ? செருப்பெல்லாம் போடாண்டா அப்பா, இங்கதான் நிக்கா பாரு. அப்பா உள்ளதான் வாரம். மகாக்கா எங்க? யாரோ என்ன அம்மான்னு கூப்பிட்டுட்டு ஓடிட்டாளே, யாரு? காத்தல் கிரிக்கெட் உள்ள யாரு? ப்ளூ கலர் நிக்கர் மட்டும் தெரியும். ஆகி பேபி என்ன பண்ணுச்சு? சிச்சா வீட்டா பேபி என்னமா பண்ணிட்டு? நீ பேபிய பாத்தியா? பேபி என்ன பண்ணுச்சு? பேபி சிச்சா போயிட்டா? நீ பேபிய தூக்குனியா? பேபி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? தட்டுல தூங்கிட்டு இருக்கு பாத்தியா? ஆமா, நீ பாத்தியா? இது என்ன பண்ணுச்சு? ஏதா பண்ணுச்சா? ஒண்ணும் பண்ணல. சல்லா குட்டி. மகி, நம்ம பேபிய தொடுவோமா? மூஞ்சி காணிக்க மாட்டேன். அது சித்தி காணிப்பா ஃபர்ஸ்ட். மகி மகி என்னாச்சு? மகி பேபி என்ன மச்சி? அக்கா தொடுகா, தொடாத சொல்லு. வலிக்கும் சொல்லிரு. பேபி வலிக்கும் சொல்லிரு. யாமுக்கோ மகி, நீ அக்காவது தா காணிக்காம தட்டி விட்டியா? போய் சொல்லாத. மகி என்ன மக்கா பண்ணா? நீ என்னத்தை ஒழிச்சு வச்சு அப்படிங்க? ஏன்னா சித்திக்கெல்லாம் தந்தா இனி உனக்குலாம் தந்தா ரஸ்க்கு? ஆமா, சித்திக்கு தரலையா? உனக்கா தந்தாச்சு. சும்மா இருந்தோன்னு எடுத்து சாப்பிட்டுட்டோம். அம்மா, நீ நினைச்சது நடந்தாச்சு. என்ன என்ன சொல்ல என்ன சொல்ல விரும்புக? என்ன சொல்ல விரும்புகிறேன்?
எனக்கு பேரை பண்ணிருக்கான். ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ரெண்டு பேரை யார்த்தியா நம்ம சொல்லும் பொழுது ரெண்டு பேத்தியும் ஒரு பேரனும் சொல்லலாம். மகா பிடிக்குமா உனக்கு பேபி பிடிக்குமா? எனக்கு சாய் பாபா மேல ஒரு ஈடுபாடு உண்டு. அவளுக்கு அஞ்சு நாளைக்கு எந்த பேபி ஆனோ பொண்ணோ எது பிறந்தாலும் நான் சாயின் தான் கூப்பிடுன்னு நினைச்சேன். சரி, உன நேரம் எப்படி போயிட்டு இருக்கு? நேரம் சரியா இருக்கு. நினைச்சா இவ தொட மட்டுக்கா மத்தவளையும் தொட விட மாட்டான். பாக்குறத பாருங்க, அவளுக்கு பயம். பேபி கீழே கிடந்தாலும் கூட ரெண்டு அடி தள்ளி நின்றுதான் பாக்குறத பாத்தீங்களா? தொட மாட்டா. ஆமா, அவ பேபி என்ன கலர் டிரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லுவா. பேபி தூங்குவா? என்னது குடுப்ப நீ? என்ன குடுப்ப? குறிஞ்சால் லேகியம்மா? அது எதுக்கு? அதுக்கப்புறம் நீ உனக்கு மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. நீ வந்து யாருக்கும் வந்து தோசை சுட்டு கொடுக்க மாட்டியாம? வேற என்ன குடுப்ப நீ? அக்கா பேபியா மத்தியானம் இந்த குழம்பு, அதுக்கு உருண்ட குழம்பு வைப்பான். உருண்ட குழம்பு மகா நான் என்ன சொல்லிருக்கேன்? இங்க வந்தாதான் அது ஸ்பாயில் ஆகுது. எங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காது? அதான் சொல்லியே சித்தி இங்க இங்க, அதனாலதான் இங்க வரணும் இங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்க. இறங்கு நீ ஒருக்கா, நான் சித்திட்ட வந்து கேக்குறேன். இல்ல இல்ல, இது புதுசு. அனுஷா, அனுஷா சொல். அனுஷா, என்ன கேக்கணும்னு இருந்தேன் உன்ட்ட. எப்படி வந்தாச்சு? குட்டி பாப்பா வந்தாச்சு. பையன் வந்தாச்சு. அதுதானே ஆசைப்பட்ட நீ? இதற்கு தானே ஆசைப்பட்டாய்? மேக்கப் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆச்சி, நியூ ஆட்டு பிள்ளை பிறக்கும்லா? பேசி இல்லச்சி, பிள்ளை பிறக்கும்லா. உங்களுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடலாம் நீ சொல்லு. காலையில இட்லியும் இந்தியும் இந்தி கருவேப்பிலை காயம் எல்லாம் வச்சு உப்பு வச்சு புளியக்கு உப்பு வச்சு துவையல் அரைச்சி இட்லி வச்சு கொடுப்போம். ஒரு தம்மா இதுக்கப்புறம் பால், பால் காய்ச்சி கருத்துட்டு கறந்து கொடுக்கலாம். அதுக்கு கூட இட்லி கூட கருத்துட்டு கறந்து கொடுக்கலாம். பாலை கூட பால் கொடுக்கலாம், கருப்பிட்டு காப்பி கொடுக்கலாம். பிள்ளை பத்தோடு கருப்பிட்டு காப்பி கொடுக்கலாம்.
இஞ்சி தவேனி அடுத்து அடுத்து இஞ்சி கறிவேப்பிலை அதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு இல்லை பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சு தவே கறிவேப்பிலை நிறைய வச்சு அரைச்சு கறிவேப்பிலை பூண்டு இஞ்சி இதெல்லாம் நிறைய சேர்க்கணும் அப்படிதானே பூண்டுங்க மத்தியானம் என்ன கொடுப்ப மத்தியானம் ஓம குழம்பு சுண்டைக்காய் சுண்டைக்காயத்தை சேனைன்னா சேனை சுண்டைக்காயத்துல எல்லாம் போட்டு எண்ணெய் ஓமக்கறி அது வந்து ஒரு நாள் நான் அம்மாச்ச வைக்க சொல்லி நான் வீடியோ எடுக்க போறேன் நல்லெண்ணெய் விட்டு வரணும் ஆமா நல்லெண்ணெய் விட்டு வரணும் வதக்கி எடுக்கணுமா சரி நல்லெண்ணெய் தேங்காய் எல்லாம் எடுக்க கூடாதோ தேங்காய் எண்ணெய் எடுக்க கூடாதோ நல்லெண்ணெய் ஓம குழம்பு பூண்டு உள்ளி எல்லாம் போட்டு குறிஞ்சாலேகம் அது வந்து கடையில கிடைக்கும் மருந்து கடையில வாங்கி மித்த ரெண்டு தாஞ்சாலும் அது எதுக்கு சாப்பிடுவோம் தேவங்காது என் கைய பேபி பிடிச்சு எப்படி பிடிக்க கூடாது இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் ஆனால் இது என்ன ப்ரௌனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் ப்ரௌனிஸ் ஸோ இது வந்து பால் புதுசாக வந்து குழந்தை பிறந்திருக்கோம்ல அவங்க வந்து பால் ஊறுறதுக்கு வந்து இந்த ப்ரௌனிஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு வந்து மில்க் சப்ளை வந்து அதிகரிக்கக்கூடியது ஒன்று வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் பவுட்ரு ஸோ இது வந்து நம்ம ஃப்ளாக்ஸீட்ஸாக கிடைக்கும் அதை நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃப்ளாக்ஸீட் பவுட்ராகவே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த பவுடர் உங்களுக்கு மில்க் சப்ளை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் ஓட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கோம் பால் அதிகரிக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிட்லாம் சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு மெயின் இது வந்து ஓட்ஸ் டெய்லி காலையில் ஓட்ஸை வந்து பாலில் காய்ச்சி காலையிலையும் ஈவினிங்கும் குடிங்க நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க இந்த இந்த ரெண்டும் சொரக்காய் நான் தனியாகவே அது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது என்னலாம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் டைமில் பால் சுரக்கிறது வந்து அதிகரிக்கும்னு ரொம்ப ஏர்லியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் டெலிவரி ஆகி ஒரு ஃபைவ் மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து இது சாப்பிட்லாம் மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்கள்ல மர்ச்சினி கிழங்கு அது எடுத்துக்கலாம் அதுவும் வந்து மில்க் சப்ளையை ரொம்ப அதிகரிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் பண்ணுறது அஞ்சனாக்கு வேண்டிய அதுக்கு ப்ரௌனிஸ் நல்லா பிடிக்கும் அஞ்சனாக்கு ஆனால் வந்து ஸோ ப்ரௌனிஸ் வந்து பண்ணி கேட்டால் சரி ஓகே நார்மல் ப்ரௌனிஸ் இல்லாமல் இந்த லாக்டேஷன் ப்ரௌனிஸ்னு இன்டர்நெட்டில் பார்த்தேன் அதனால் இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு ரெசிபி மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்னடா மகா மஹி குட்டிக்கு வந்து சாக்லேட் கொடுத்தாதான் அவள் அமைதியாக இருப்பான் இந்தா ஓகே ஸோ உங்களுக்கும் வந்து ஸ்பூன் வேணா கை வச்சோம் ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் சப்போஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ரெசிபிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இது ரொம்ப பூஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க நார்மலாக ஒரு நம்மளுக்கு வந்து ஸ்வீட் ஸ்டாப் பண்ணும் போல இருக்கும்லாம் அந்த டைமில் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முட்டையை உடச்சி விடும் மகா ஓடியா முட்டையை இதில் உடச்சி விடு மகா தான் என்னோட எக் உடைக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அவளுக்கு அது உடைக்க ரொம்ப பிடிக்கும் ஏ சூப்பர் சரி ஓகே இனி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு எக்கு போட்டிருக்கேன்னா இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் இதுலேருந்து தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன் என் பிளாகுக்கு அதனால் ஃபோக்கஸ் இங்கேயே இருக்கட்டும்ண்ணா அதுக்கடையில் ஒரு ஸ்டெப்பு பண்ணுமே ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட் வச்சுருக்கோம்ல இதில் வந்து
கொஞ்சம் இதுல வந்து 1/8 கப் வந்து ஃபிளாக்ஸி பவுடர் வச்சிருக்கேன் இதுல வந்து அதே அளவு தண்ணி ஊத்தி இத mix பண்ணி ஓரத்துல வச்சிருவோம் அப்ப இது வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட்னா என்னன்னா ஒரு மாதிரி குளு குளுன்னு ஆகும் சோ ஃபிளாக்ஸ் சீட் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு எக் சப்ஸ்டிட்யூட் சோ எக் நீங்க கேக்ல போடலனா ஃபிளாக்ஸ் சீட் போட்டா போதும் ஏனா அதோட டெக்ஸ்சர் வந்து எக் மாதிரி வந்துரும் ஓகே இது ஓரத்துல இருக்கட்டும் இங்க பாத்தீங்கன்னா எக் sugar வெனிலா எசன்ஸ் அதுக்கு அப்புறம் மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் சோ நான் உங்களுக்கு இதோட அளவெல்லாம் சொல்லல இல்ல நான் அளவெல்லாம் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் 1/2 கப் பட்டர் 100 கிராம் பட்டர் வந்து உருக்கி வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை 1/2 கப் sugar அதுக்கு அப்புறம் 1/8 கப் வந்து ஃபிளாக்ஸ் சீட் பவுடர் தேவை வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் மைதா மாவு வந்து 1/2 கப் கோகோ பவுடர் வந்து 1/2 கப் உப்பு வந்து 1 பிஞ்ச் உப்பு தேவை அதுக்கு அப்புறம் ஓட்ஸ் இது வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இது வந்து 3/4 கப் 3/4 கப் வேணும் அதுக்கு அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சோ இவ்வளவுதான் சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் சோ நம்ம எக் போட்டாச்சு sugar போட்டாச்சு பட்டர் போட்டாச்சு இத நல்லா mix பண்ணிரலாம் ஓகே அதுக்கு அப்புறம் கொஞ்சூண்டு உப்பு சோ சாக்லேட் இருக்குறதுல வந்து உங்களுக்கு உப்பு கொஞ்சம் போட்டிங்கனா என்ஹான்ஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் கோகோ பவுடர் சோ பிரவுனிஸ்ல இதுல வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்ல சோ நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அதுவும் அதிகமா எடுக்காம இருக்குறது நல்லதுதான் அதனால இந்த ரெசிபிக்கு தேவையில்லை ஓகே சோ கோகோ பவுடர் நல்லா mix ஆயிச்சா இப்போ வந்து நம்ம mix பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஃபிளாக்ஸ் சீட் சோ எப்படி இருக்கு பாருங்க இந்த ஜெல் மாதிரி ஆயிடும் சோ ஃபிளாக்ஸ் சீட போட்டுறலாம் இதுக்கு அப்புறம் நம்ம ஓட்ஸ் போட்டுறலாம் அதுக்கு அப்புறம் மைதா மாவு சோ மைதா மாவு நீங்க வேண்டாம் நினைச்சீங்கனா கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் சோ இப்போ இத வந்து ஃபுல்லா நல்லா கம்பைன் பண்ணி விட்டுறேன் தள்ளிக்கமா கி தள்ளிக்கமா அதுக்கு அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் போட்டுறலாம் சோ இத போட்டு நல்லா mix பண்ணிரோம் நீங்க இதல வந்து nuts எது வேணாலும் போட்டுக்கலாம் சோ இது வந்து பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல தான் சாப்பிடணும்லாம் கிடையாது நம்மளே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஃபிளாக்ஸ் சீடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓட்ஸும் நல்லது சோ இங்க பாத்தீங்கன்னா நான் என்னோட ब्राउनी பான்ல வந்து ஒரு பார்ச்மென்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த பார்ச்மென்ட் பேப்பர்ல நம்ம இந்த ब्राउनी பேட்டரை வந்து போடுறோம் பப்பி இதோ வந்துட்டோ பப்பி வந்துட்டோ வீட்டுக்கு மஹி மஹி பிக் எப்படி கத்தும் மஹி பப்பி எப்படி கத்தும் பப்பி கேட் எப்படி கத்தும் கவ் எப்படி கத்தும் அதுக்கு அப்புறம் கோட் எப்படி கத்தும் யானை எப்படி கத்தும் எல்லாம் ஒரே சவுண்ட் மே சோ இங்க பாருங்க இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் அம்மா நான் கொஞ்சம் சொல்லிட்டா மஷி இருக்குல நான் சொல்லும்போது எப்படி தெரியுமா பண்ணுவாங்க சோ இங்க பாருங்க நம்ம ब्राउनी பேட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இது 180 டிகிரி செல்சியஸ் ஓவன்ல வந்து 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் ஓகே சோ வச்சு பேக் ஏ மஹி அப்பா கேமரா எங்கயோ போகுது
சோ 20 ல இருந்து 25 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க பேக் ஆகி முடிச்ச உடனே நான் உங்களுக்கு காண்கிறேன் ஓகே ஓகே இங்க பாருங்க நம்ம பிரவுனிஸ் வந்து 20 मिनिट्सல பேக் ஆயிடுச்சு சோ இது வந்து நல்ல ஃபாஸ்டா குக்க ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சோ இப்ப கட் பண்ணி காண்கிறேன் ஓகே இங்க பாருங்க நம்மளோட லாக்டேஷன் பிரவுனிஸ் ரெடி ஆயிடுச்சு சோ இத இப்ப நான் பேக் பண்ணி அங்க அம்மா வீட்டுக்கு போய்போது எடுத்துட்டு போய் கொடுப்பேன் சோ இது வந்து நீங்க வந்து சப்போஸ் பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்கன்னா ஒரு 11:00 போல ஒரு பிரவுனி ஒரு கப் பெரிய கப் நிறைய பால் அப்படி இல்லனா ஈவினிங்கும் நீங்க பிரவுனிஸும் பால் இல்லனா ஓட்ஸ் கலக்கி அது கூட இல்லனா ஸ்நாக் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சோ ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க So, இதோடு இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்